ஹே காய்ஸ், இன்னைக்கு நான் இந்தியாவில் இருக்கிற லேபாக்ஷி கோவிலில் இருக்கேன். இங்கே நான் ஹேங்கிங் பில்லரோட மர்மத்தை மட்டும் இல்லை, அது எப்படி சரியாக வேலை செய்யுதுன்னு கூட காட்ட போகிறேன். முதல்ல ஹேங்கிங் பில்லர்னா என்ன? தொங்கும் தூண், அதாவது தூண்னு சொன்னாலே தரையில் தான் நிற்கணும். ஆனால் இதில் ஆச்சரியம் என்னென்னா, இது தரையிலேயே படாமல் அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கு. இந்த கோவிலில் நிறைய பேர் இதையே வேலையாக தான் செய்கிறாங்க. இந்த தூண் தரையிலேருந்து டிஸ்கனெக்ட் ஆகியிருக்குன்னு காட்டுறதுக்கு ஒரு துணியை அடியில் ஸ்லைட் பண்ணி இன்னொரு பக்கமாக இழுத்து காட்டுறாங்க. இது இந்தியாவோட பழங்கால அதிசயங்களில் ஒன்றா இருக்குது. எப்படி பழங்காலத்து மக்கள் ஒரு பெரிய தூணை செஞ்சு அது கிராவிட்டியையே, அதாவது புவியீர்ப்பு சக்தியையே மீறி அந்தரத்தில் தொங்குற மாதிரி செஞ்சாங்க. இந்த மாதிரி மர்மங்கள் எல்லாம் எனக்கு எப்பவுமே ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அதனால தான் இந்த கோவிலுக்கு போகணும்னு முடிவு பண்ணேன். முதல்ல இருந்தே இந்த கோவிலோட சிற்பங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்தது. உதாரணத்துக்கு இந்த மாடு, ஒரு சிற்பத்திலேயே எத்தனை விதமான போஸ் கொடுக்குது பாருங்கள். ஆனால் இதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த ஹேங்கிங் பில்லர் கிட்ட போவோம். இது ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளை அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. நீங்களே பாருங்கள், இது ஒரு பெரிய கிரானைட் பிளாக், 20 அடி உயரம் இருக்கும். அதில் இருக்க சிற்பங்கள் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இப்போ நான் ஒன்றே ஒன்று தான் செய்யணும், இந்த தூண் தரையை விட்டு டிஸ்கனெக்ட் ஆகிருக்குன்னு உங்களுக்கு காட்டணும். ஸோ இங்கே ஒரு வயசான கணவன் மனைவி இருக்காங்க, ஒரு டவலோடு வந்திருக்காங்க பாருங்கள். அவங்க டவலை ஒரு பக்கமாக ஸ்லைட் பண்ணுறாங்க, அண்ட் அது எப்படி இன்னொரு பக்கமாக போகுது பாருங்கள். ஒரு 20 அடி கிரானைட் பிளாக், செம்ம வெயிட்டாக இருக்கிற இந்த தூண் அப்படியே அந்தரத்தில் தொங்குதுன்னா கிராவிட்டியை எதிர்த்து அதை அப்படியே காற்றுல மிதக்க வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு பழங்காலத்து டெக்னாலஜியை உபயோகிச்சிருப்பாங்க. ஸோ இது ஆக்சுவலாக எப்படி நடக்குது, அதோட ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான ஜனங்களை அட்ராக்ட் பண்ணுது. ஏன் இதை நம்பி இவ்வளோ பேர் இந்த அதிசயத்தை பார்க்க வராங்க தெரியுமா? ஏன்னா மீதி பாதி வீடியோவை யாரும் உங்களுக்கு காட்டலை. அதனால தான் யூடியூப்லேயே இந்த தொங்கும் தூணை பற்றி டசன் கணக்கில் வீடியோஸ் இருக்குது. ஆனால் அடுத்து என்ன நடக்கும்னு யாரும் நமக்கு காட்டலை. இங்கே பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. நீங்கள் ஒரு துணியை ஒரு பக்கத்துலேருந்து உள்ளே அனுப்பலாம், ஆனால் இன்னொரு பக்கத்துலேருந்து அதை ஃபுல்லாக வெளியே இழுக்க முடியாது. இந்த தூண் தரையிலிருந்து மொத்தமாக டிஸ்கனெக்ட் ஆகியிருந்ததுன்னா நம்மளால் இன்னொரு பக்கமும் இழுக்க முடியணும் இல்லையா? எப்படி இருந்தாலும் நான் அனுப்புகிற துணி கண்டிப்பாக ஒரு மூலையில் மாட்டிக்கும் பாருங்கள். இந்த தூண் நிஜமாகவே தொங்கிக்கிட்டு இல்லை, ஆனால் அதோட ஒரு மூளை கிளியராக தரையை தொட்டுக்கிட்டு தான் இருக்குது. அதனால தான் அது இன்னும் நின்றுக்கிட்டு இருக்கு. இதை இன்னும் கொஞ்சம் கவனமாக உத்து பாருங்க, உங்களுக்கே தெரியும். இதில் புவியீர்ப்பு சக்தியை மீறுற விஷயமோ காற்றுல மிதக்கிற டெக்னாலஜியோ எதுவுமே இல்லை. அப்படின்னா பழங்காலத்து மக்கள் இந்த தூணை இந்த மாதிரி குறையோடு உருவாக்குனாங்களா என்ன? என்ன நடந்துச்சுன்னா, ஆங்கிலேயர்கள் நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்த கோயிலை சீரமைக்கணும்னு சொல்லி இந்த தூணை கழட்ட பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்களால முடியல, ஏன்னா அது அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒட்டிக்கிட்டு இருந்தது. அண்ட் அவங்களால இதை கொஞ்சமாக இந்த மாதிரி நகத்தை தான் முடிஞ்சுது. இந்த தூணை கழட்டுறது சாத்தியமே இல்லைன்னு புரிஞ்சிட்டாங்க. ஸோ இந்த தூணை இப்படியே ஒரு வித்தியாசமான பொசிஷனில் நகர்த்தி விட்டுட்டு போயிட்டாங்க. இதுதான் இந்த அதிசயத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான கதை. இருந்தாலும் இந்த கோவிலில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய இன்னொரு பெரிய மர்மமும் இருக்குது. அந்த காலத்தில் ராட்சசர்கள் இங்கே ஏதாவது கால் தடத்தை விட்டுட்டு போயிருப்பாங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா அப்டேட்ஸும் கிடைக்கணுன்னா பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க. ஒரு தம்ஸ்அப் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் உங்களுக்காக இருக்குது, ஆனால் அதை பார்க்கணுன்னா நீங்கள் நாளைக்கு வரைக்கும் காத்திருக்கணும். இப்போதைக்கு நான் கிளம்புறேன். பாய்.